ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆன்மீகம் வரிசையில் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு அவர் அருளின வார்த்தை. ரெண்டு கட்டமாக பிரிக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்து, அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் பேசின வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுதான். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது தான் உலகத்தில் ஒரு உன்னதமான காரியம். இது அத்தனையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு பாரம். ஏற்றுக்கொண்டார் நம் பாவங்களை, நம் நோய்களை, நம் சாபங்களை எல்லாவற்றையும், அவர் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வழக்கம் போல் அவர் வார்த்தை பேசுகிறார். தத்துரூபமாக பேசுவார், கனவுல பேசுவார், நேரடியாக தோன்றி பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார், ஜெபிக்கிறப்ப இன்னொரு சகோதரருக்கு ஏவி பேசுவார். அப்படியெல்லாம் நடந்தது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறார், சிம்பிளாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆள் தன்மை உள்ளவர், எப்படி பிதா குமாரனோ அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்தார். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார்ல, அதுதான் அந்த பெந்தகோஸ்தே நாள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பெந்தகோஸ்தே என்பது ஒரு சபை அல்ல. பெண்டிகோஸ்டல் இஸ் எ நாட் எ சர்ச். பெண்டிகோஸ்டல் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ், பவர், ரிசீவிங் த டைனமிக் பவர், உள்ளான மனிதனை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். வசனத்தில் என்ன படித்தோம்? அவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? When the Holy Ghost coming upon you, what will happen? You will receive the strength to live witness life. Witness life means holy life. பரிசுத்தம், ஜபம், வல்லமை, உபவாசம், ஜபம், இதெல்லாம் பைபிளில் கிறிஸ்தவத்திலிருந்து வந்தது தான். அப்படி என்றால் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர், புரஜாதிகள், புரஜாதி மக்கள், ஜென்டிலஸ் பீப்புள், அன்னோன் கிறிஸ்டியன் புதுசாக இயேசுக்கிட்ட வராங்க. எதை நம்பினா? இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்பி வரான். இப்போ பாருங்க, எருசலேமிலும், எருசலேமில்னா உங்கள் சொந்த ஊர் அப்படி வச்சுக்கலாம், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் உங்கள் மாவட்டம் தமிழ்நாடு அப்படி கூட வச்சுக்கலாம், சமாரியாவிலும் இந்தியா முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தம் உலகம் முழுவதிலும். அந்த காலத்தில் அப்படி பேசி எழுதப்பட்டது. நம்ம இப்படி எடுத்துக்கணும், எருசலேம், வாட் இஸ் த மீனிங் ஜெருசலேம்? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. எருசலேமிலும் யூதேயாவிலும் பக்கத்து ஊர், சமாரியாவிலும் இன்னும் தள்ளி பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது பழி வாங்குவதற்கு அல்ல, மற்றவர்களை சபிப்பதற்கு அல்ல, கோபப்பட்டு எரிந்து விழுவதற்கு அல்ல. நான் யார்? தேவனுடைய மனிதன், நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், எனக்கு விரோதமாக நீ எழும்பி விட்டாயா, எழும்புகிறாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார், நான் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணா
அவ்வளவுதானே. அப்படி பயமுறுத்துவதற்காக அல்ல, அந்த மாதிரி வைராகியத்திற்கு மென்மையான பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்க மாட்டார். பாடுகளையும் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சகித்து அடி கொடுத்து அல்ல, அடி வாங்கி அவமானப்படுத்தி அல்ல, அவமானப்படுத்தப்பட்டு மற்றவர்களை வெட்கப்படுத்தி அல்ல, அதற்கு பதிலாக நீ வெட்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று திருப்தியாய் இயேசுவை நோக்கி பார்த்து கடைசி வரை சாட்சியாய் வாழ ஆண்டவர் பலம் தருகிறார். இதுதான் அதுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை கடைபிடிப்பீர்களா? இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என்று உணர்ந்து பொறுமையை கடைபிடிங்கள், பரிசுத்தத்தை கடைபிடிங்கள். பாவத்தை கண்டிப்பது உணர்த்துவது அது வேறு விஷயம், அது ஆண்டவருக்கே தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நாம் அவர் கரத்தில் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் பார்த்து கொள்வார். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். ஜெபிப்போம். அற்புதங்களை செய்கின்ற எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே, பலவீனத்திலும் எங்களை பலப்படுத்தி சாட்சியாய் வாழ நிலை நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியின் கிருபாவரங்களால் அன்பு பிள்ளைகளை நிரப்பும் நிரப்பும். தேவைகளையெல்லாம் ஆண்டவரே நீ சந்தியும். பலவீனர்களாக இருக்கிறவர்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாவதாக. அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.